சார் வாங்க, ஜன்னல் ஓபனா இருக்கு, கதவு ஓபனா இருக்கு, வர்றவங்க எல்லாம் வரலாம் சார், வரலாம் சார், எல்லா இடமும் ஃப்ரீயா இருக்கு. வாங்க சார், வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. தம்பி, ஜன்னல் ஓபன் ஆயிருக்கிறது இருக்கட்டும், ஜிப்பு முதல்ல ஓபன் ஆயிருக்கு. நீ இங்கேயே பாக்குற என்ன? நீ திறந்து போட்டு வந்தீனா? நான் சரிப்போ, நான் எல்லாம் மூடிட்டேன். நீ சரியில்லை பாத்துக்க. எல்லாம் நம்ம தம்பி பண்ற வேலை தான். அதாவது பத்து மணிக்கு ஷார்ப்பா அண்ணனை எழுப்பி விட்டு அந்த அதுக்கடுத்த வேலைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறது அவர் தான். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற வேலை. உங்களுக்கு டீசெண்டாக சொல்கிறோம் பார்த்தியா? டீசெண்டாக சொல்கிற, நான் பச்சையாக சொல்லுவேன். பச்சையாவா? பச்சையாக சொல்கிறதுல என்ன இருக்கு? மாமா வேலை பார்க்குறாரு. ஓ அதானே. என்ன, நான் கட்சியில் அடுத்தடுத்த வேலைகள் எவ்வளோ வேலைகள் இருக்குது, நீ என்ன இப்படி பொத்தம் பொசுவாக இப்படி சொல்லிட்ட? ஆமாம் யார், எல்லாம் ஒன்று தானே. அப்படி என்ன பண்ணாரு நம்ம அண்ணன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள்? மேய்க்கல, ஆடு மேய்க்கிறவங்கள இவர் மேய்க்கிறாப்ல. ஓஹோ, கட்சியில போய் அப்படியே ஸ்டேஜ்ல வேற மாதிரி ஸ்பீச் கொடுப்பாரு, ஆனா பேக் ஸ்டேஜ்ல ஆன் ஸ்கிரீன்ல அண்ணன் ஒரு மாதிரி, ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரிங்கிறியா? ஆமா, வேற மாதிரி. ஆஃப் ஸ்கிரீன்ல வேற. இன்னும் ஐபிஎஸ் அதிகாரி எவ்வளவு கண்ணியமா நேர்மையா நடந்துக்குவாரு, நீ இப்படி எல்லாம் சொல்ற? 56 இன்ச்சியா பார்த்தவங்க நாங்க. இல்ல புரியல. புரியுதா? இல்ல இல்ல, இப்ப நான் பெரிய ஜிய சொல்றேன். 56 இன்ச்சு கொண்டவர்ல அவரு. நல்லா கம்பீரமா. ஆமா, நல்லா வந்து. இவருக்கு எத்தனை இன்ச்சுன்னு நீ இவர் சொல்லல, எலெக்ஷன் முடிஞ்சோட சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்ல, இது இது கேக்குறவங்க எல்லாம் டபுள் டபுளா கேக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, இப்போ முடிச்சிட்டு ஜிஎம் மீட்டிங் ஆரம்பத்துல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் உனக்கு டபுள் மீனிங் தான். சும்மா நீயே சொல்லி ஏதோ ஐபி ஏத்திட்டு இருக்காங்க. நான் என்ன டபுள் மீனிங்ல? நீ பேசுறவன் தெளிவா பேசு. நான் முடிச்சுட்டு கிழிச்சுட்டு வச்சுட்டு அப்படின்னா நான் என்ன, நான் எதுன்னு கேட்கதானே செய்வேன். அதான், அதை முடிச்சுட்டு அடுத்தது நான் வர்றதுக்குள்ள நீ முடிச்சிடற. வந்து சொல்லு, சொல்லு ஜி. வந்து இங்க பேசல, பேசாமே இருக்க கூடாது. பேசலைனாலும் நாங்க பிரச்சனை பண்ணுவோம், பேசினாலும் பிரச்சனை பண்ணுவோம். அதனால அப்படி அப்படி இருக்கணும். ஆவா, மீட்டிங் முடிச்சுட்டு இப்ப போயிட்டாரு, ஹெலிகாப்டர்ல பறந்து போயிட்டாரு. நீ அடுத்து வந்து 4ஆம் தேதி மறுபடியும் வரப்போறான். ரொம்ப நம்ம ஊருக்கு சென்னைக்கு வரப்போறாரு. 4ஆம் தேதி நாள் நல்லா இல்ல. அதுக்குன்னு வராம இருந்துருவாப்பிலயே எங்காலு ஜி வருவாரு. மறுபடியும் ஃபிளைட்ல இல்ல ஹெலிகாப்டர்ல பறந்து வருவாரு. வந்துட்டு அங்கதான் சம்பவமே இருக்கு. மார்ச்ல 2 டைம் வரப்போறாராமா சென்னைக்கு. என்னத புடிங்கிட்டு இருக்க? அதுக்கு வந்து வராரு, அப்புறம் மீட்டிங் போட போறாரு. அப்புறம் தான் இருக்குது சம்பவமே. இப்போ ரீசெண்டா நம்ம அண்ணாமலை என்ன பண்ணாரு, இந்த பல்லடம் மீட்டிங்க முன்னாடி நாள் வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கணும், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. செய்தியாளர் வந்து கேட்டிருந்தாங்க, சார் இப்போ இந்த மாதிரி அடுத்து வந்து பாஜகவுக்கு வந்து இணைய போற பெரிய பெரிய கட்சியில இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து இணைய போறாங்களாமே, பெரிய பெரிய தலைவர்கள், அது யாரு, ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு அண்ணே பொறுங்கண்ணே, இன்னும் இருக்குண்ணே, இன்னொரு 4 மணி நேரம் இருக்குண்ணே, அங்கதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ண்ணே. தலைவர்கள் யாவதுன்னு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்ன மிமிக்ரி ட்ரை பண்றீங்க வரல எனக்கு. அதாவதுன்னு இப்ப பாருங்கன்னு அவர் பேசுற வார்த்தையை தவிர அண்ணே 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 பாரு, சமாளிச்சிருவான் வச்சு. அதாவது கொங்கு நாட்டவர் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணணுமாமா, அதுக்குன்னு அண்ணன் போட்டு பேசினா அப்படி ஆயிட முடியுமா?
அவருக்கு எப்படியாவது ஏதாவது சொல்றது சமாளிக்கிறது. அப்ப சொன்ன விஷயம்தான், இவங்க வரப்போறாங்க அவங்க வரப்போறாங்க, என்ன 4 மணி நேரத்துல தெரியும், 5 மணி நேரத்துல தெரியும், நீங்க எல்லாம் அப்ப தெரிஞ்சுக்கோங்க, டிஆர்பி உங்களுக்கு நாங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெஸ்டாரு. கடைசியில பார்த்தா இந்த மாதிரி எனக்கு நிறைய நிறைய கேவலமா வருது. ஒரு ஊடக கதைகளை பார்த்தாலே இவங்களுக்கு இலக்காரம்தான், ஒரு பத்திரிகையாளரை பார்த்தாலே இலக்காரம்தான். இவங்களே குரங்கு மாதிரி தாவரேன்னு வானுங்க. இதா 200 வச்சுக்க, இதா 300, என்ன 300, இது அண்ணா 400, அண்ணா 500, அண்ணா இது 1000 ரூபா, உங்களுக்கு வேணா எனக்கு 1000 ரூபா தரேன். என்ன டீலா பேசிட்டு இருக்கீங்க? நாதேரி பையன் அப்படிதான் பேசினான். ஒரு வாட்டி பிரஸ் மீட்டை கூட்டி வச்சு பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்தி அனுப்பலாம், அந்த மாதிரிதான் இப்ப இதையும் பண்றான். உங்களுக்கு டிஆர்பி நான் தரேனே அப்படின்றான். அதாவது இத வந்து ஆக்ரோஷமா பேசினா அது தப்பா போயிடும், சிரிச்சுக்கிட்டே பேசிட்டா வேலை முடிஞ்சு இல்ல. இதுக்கு வேற மீனிங் தெரியுமா? என்ன அது? நான் சொல்ல விரும்பல, கீழே போட்டுக்கலாம். ஆமா சொன்னாரு. சரி ஓகே. அப்போ வந்து கோயம்புத்தூர்ல என்ன பண்ணாங்க, ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் பிளான் போட்டாங்க. எல்முருகன் இருக்காரு, வானதி சீனிவாசன் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டு அங்க எல்லாம் கட்சி ஆட்கள்லாம் வெளிக்கட்சி ஆட்கள்லாம் வந்து சேரப்போறாங்க. மீட்டிங் போட்டாங்க, அங்க ஒரு தக்லீஃப் வேற கொடுத்துருக்காங்க. சீமான் கட்சியில இருந்து ஒரு நிர்வாகி கிளம்பி வந்துட்டாரு. வாட்ஸ்அப் குரூப் வந்துருச்சா? வந்துட்டாங்க. இல்ல இவங்களே ஒரு கேடு கட்டவங்க, கூட இன்னொரு கேடு கட்டவன் சேர்றானா முடிஞ்சிச்சு. அவரு இல்ல, எனக்கு என்னன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பும் இவங்களும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒண்ணுதான், வித்தியாசம் இல்ல. ஒரே ஒரே கொள்கையை கொண்டவங்க தான், ஒரே இதை கொண்டவங்க தான், மறுபு வச்சுட்டா மாறு வேஷம்ன்றவங்க தான் நடிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்காங்க. புரியுதா? அப்புறம் எதுக்கு இதுல இருந்து அதுல போய் சேரணும்? இப்ப அவங்க வந்து மத்தியில ஆட்சியில இருக்காங்கல்ல, அங்க போனா அதை கிடைக்கும்ல. சும்மா வாழ்வாழ்னு தொண்டை தண்ணி வந்து கத்துறாரு, தவிர ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குதுப்பா, நம்ம கல்லா கட்ட மாட்டேங்குது இல்ல. சரி அவரு ஒருத்தர் வந்துட்டாரு. ஏன்னா எத்தனை நாள் மத்தியில ஆச்சு? இருக்கிற ஏதோ ஒரு 30 நாள் 40 நாளைக்கு ஓட்டணும்ல, வண்டி ஓட 100 நாள் சொல்லு. இப்ப அவங்க பாத்தேன்னா ஒரு பக்கம் சீமான் கட்சியில இருந்து வந்துட்டாரு. சரி என்னடா, ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க, அதாவது அந்த பிஜேபியில இருக்க ஆட்களே பார்த்தீங்கன்னா அங்கே 10-20 பேர் இருக்காங்க கேமரா முன்னாடி மைக்கு முன்னாடி. ஆனா கட்சியில சேரன்னு வந்தவர் ஒரே ஒரு ஆள். ஒத்த ஆள கூட்டு வந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய இதுக்கு வந்து ஒரு மீட்டிங் வேற. தப்பா சொல்ற, பின்ன அடிச்சிருவோம் உன்ன. புரியுதா? ஓ இன்னியா? என்ன 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 டீக்கு ஏதோ அந்த ஏதோ சொல்லுவாங்களே, ஐயோ ஊரு சைட்லாம் சொல்லுவாங்களேப்பா. என்ன என்ன சொல்லுவாங்க? அவசரமா போய்கிட்டு இருந்தேன், அவசரமா வந்தது அப்படியே அப்படியே வந்து ஒரு ஏரிக்கரவரமா ஒதுங்கினேன் அப்படின்னு வாங்க தெரியுமா? அந்த மாதிரி அண்ணன் அவசரமா போய்கிட்டு இருந்தாப்புல, அவசரமா டீ குடிக்கணும்னு தோணுச்சு, அவசரமா உள்ள பூந்தாப்புல. அதுதான் அப்படிதான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்க எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காரு, நைஸா அப்படியே அந்த ஸ்டார் வீட்டு பக்கம் என்ன ஆள் சேர்க்கறேன்னா சேர்ப்பாங்களா, அதான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே நைஸா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எவனாவது ஃப்ரெண்டை போய் சின்ன வயசுல விளையாடுறதுக்கு கூப்பிடறோம்னு வச்சுக்கோன், வீட்டு பக்கம் எட்டி பார்ப்போம், அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா, ஐயோ இருந்தா போக கூடாது. அந்த மாதிரி அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, காட்சியா அவரோட கூட தெரியவாங்கல்ல, 4 பேரும் போயிருக்காங்க காரை வெட்டி இறங்கிட்டு, அப்படியே கேஷ் எல்லாம் எட்டி பார்த்துட்டே இருந்தது ஒரு ஹோட்டல்ல. யாரு இவர்? ஏடிஎம்கேல இருக்கவர் தான்ப்பா, அவர் பேரு கூட தெரியாது, அந்த அளவுல தான் அவரு சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அவரு என்ன ஜெயக்குமாரா இருக்குமோ? அவரு அவர் கோயம்புத்தூர் இல்லையே, இவர் கோயம்புத்தூர் ஆள் இல்ல, யாரா இருக்கும்? சரி யாரோ ஒருத்தர் விடு, நீ எப்பவும் நம்ம எடப்பாடி அண்ணன் கூட வந்து சுத்திக்கிட்டு இருக்கவர் தான் இவரும். அப்படியா? ஆமா. கடைசியில வந்துட்டு கேட்டதுக்கு சும்மா நான் இங்க அப்படியே டீ குடிச்சுட்டு போலான்னு வந்தோம் பாங்கிறாரு. அந்த அந்த ஸ்டார் ரோட்டில் சுற்றி டீ கடையே இல்லை, ஆனால் டீ குடிச்சிட்டு போக வந்தேன்னு சொல்கிறாரு. அண்ணன் நான் ரொம்ப தண்ணி கேட்டு போட வந்தானே ஸ்டார் ஹோட்டலில் டீ குடிக்க போயிருப்பாப்புல. ஓ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறாரு. என்ன எவ்வளோ இருக்கும், 300-400 ரூபா இருக்குமா? இல்லை ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷனில் எதுவும் ஓசியில் போய் திங்களான்னு போனாலும் இடமும் தெரில. கேட்டாப்புல இல்லை, மீட்டிங் வச்சுருக்காங்கல்ல, பிரியாணி போடுவாங்க, 2 குவார்டர் தருவாங்க, அதுக்காக உள்ள போயிருப்பாப்புல, உடனே மாட்டிக்கிட்டாப்புல. அண்ணன் அண்ணன் என்ன பண்ணிருப்பாரு, இந்த மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டேன் அப்படின்னு வடிவேல் சொல்லுவான் தெரியுமா? அந்த மாதிரி பிஜேபி கரை வச்ச வேஷ்டி போடுறதுக்கு பதிலாக ஏடிஎம்கே கரை வச்ச வேஷ்டி போட்டுருப்பாப்புல. வழக்கம் போல இருக்கிற இடத்து
மாட்டிட்டு வந்துட்டாரு. கடைசியில என்னாச்சு, கடைசியில இந்த இது வந்து ஒத்தி வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க எல்முருகன் அவர்கள். இந்த வந்து ஆட்கள்லாம் சேர்க்கிற இந்த மீட்டிங்கை வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோன்ட்டாரு. உடனே செய்தியாளர்களும் உடனே நம்மளுக்கு சொல்ல வேணும் கேள்வி எழுப்பினாங்க. உடனே டென்ஷன் ஆகிட்டாரு, என்ன என்ன நீங்கள் பேசுறீங்க, நான் ஒரு லாயரு, இவங்க 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 ஒரு லாயரு அப்படின்னு வானதி சீனிவாசன் அனுப்பிச்சு, நீங்கள் பாட்டில் கேட்குறீங்க, யாரோ ஒருத்தர் கேளுங்க, ஒருத்தர் கேளுங்க. ஏதாவது நாலு முக்கியமான செக்ஷன் சொல்ல சொல்லு, லாயருன்றாங்க இல்லையே, அது ஆட்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒரு இத குடுத்து வாங்கிட்டு கேட்டா சைன் கூட இங்கிலீஷ்ல போட தெரியாது சில பேருக்கெல்லாம். கேட்டா வந்து நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன், இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் என்னடானா, இன்னைக்கு நம்மளு அண்ணாமலை அவர்கள் தீவிர வேட்டையில இறங்கிட்டாரு. வேட்டையா, வேட்டா சும்மா வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரி இறங்கிட்டாருல்ல ஐபிஎஸ் அதிகாரி. இல்ல சும்மா இறங்கி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 7 பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சு அது மூலியமா ஆட்கள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப சென்னையில ரொம்ப விருத்தனமா அண்ணன் களத்துல இறங்கியிருக்காரு. இனி மார்ச் 4 ஜி வராரு. அன்னைக்கு அந்த மத்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த 54 இன்ச் நம்மளு 7 பேர் கொண்ட குழுல அதுல எல்முருகன் அவர்கள் தான் வந்து தலைமை தாங்குறாரம்மா அந்த குழுவுக்கு. கடைசியில வானதி சீனிவாசன், அப்புறம் நம்ம காமராஜர் அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 7 பேர் கொண்ட குழு வச்சு இந்தந்த கட்சி ஆட்கள்லாம் இவங்க. அதுவும் மெயினா என்னன்னா, அந்த 7 பேர் கொண்ட டீம் எதுக்குன்னா, நீ இந்த கட்சியில இருந்து ஒரு 4 MLA கூப்பிடு, நீ இந்த கட்சியில இருந்து 4 MLA கூப்பிடு, நீ எவனுமே இல்லாத ஒரு கட்சியில இருந்து 4 பேரை கூப்பிடு. ஆனா இருநே முன்னாடி யாரும் இல்ல, நானே போயிட்டு 4 பேர்த்த வீட்டுல இருந்து கூப்பிட்டு வரேன்னு என்ன பண்ணிரு. இல்லனா நீ இன்னொரு 4 பேரை வச்சு ஒரு கட்சியை தொடங்கு. இந்த உனக்கு ஒரு தொடங்கிட்டாங்கல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப அப்படிதான் என்னாச்சு, இத என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, ஓபிஎஸும் டிடிவி தினகரன் இவங்க 2 பேரும் வந்து இதுல இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு. ஓபிஎஸ் ஏற்கனவே அவர் தான். ஆமா, இன்னும் அந்த ரீசெண்டா கூட பார்த்தோம், அதாவது மோடியை வந்து புகழ்ந்து பேசுறாரு. என்னங்க இது, ஏடிஎம் கிளர்க்குமா அப்படி பேசுனீங்க, இப்ப இந்த பக்கம் வந்துட்டு இப்படி பேசுறீங்க. இந்தியிலேயே பேச ஆரம்பிச்சிருவாரு தமிழ்நாட்டுல ஃபுல்லா. அத்தாடியே சொல்ல முடியாது, நம்ம பூராணி அடுத்து தமிழே பேச முடியாது, அந்த அளவுக்கு ஆகி போயிரும். இப்ப பேச முடியாதா, இப்படி உதப்பேன் தமிழ் பேசாம இருந்தானா. அது ஒரு பக்கம், இவரு டிடிவி தினகரன் அவர் ஒரு பக்கம் வந்து சேர போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப பலம் வாய்ந்த கட்சிகள்லாம் வரப்போகுதுன்னு சும்மா பேச்சு அட்டு இவ பயங்கரமா குரலை கிளப்பிட்டு இருக்காங்க. கடைசியில முடிவு என்னதான் ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்ல டிசிஷன் வந்துடும், என்ன முடிவுங்கிற தெரிஞ்சு போயிரும், அதுலயே தெரிஞ்சு போயிரும். இவனை கட்சி உருப்படுமா உருப்படாதா, இல்ல ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, சில முடிவு வந்துடும். உன்னோட ஒப்பீனியன் என்ன, ஏதாவது விளங்குமா, ஏதாவது தேருமா? இவங்க தான் விளங்க மாட்டாங்கன்னு ஒரு வாட்டியும் தானே சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் எதுக்கு என்னுடைய ஒப்பீனியன். இப்போ பலம் வாய்ந்த கட்சிகள்லாம் எங்க கூட வரப்போறாங்கல்ல, பலம் வாய்ந்த கட்சிகள், எஸ் பலம் வாய்ந்த கட்சிகள், 4 இரும்பு கம்பியவனா சுத்தி வச்சுக்க சொல்லு, வளமா இருக்கும். அதுக்கும் காசு கொடுக்கணும்ல, வாங்கணும்ல, எங்க என்ன மைத்து காசை கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம். அதான் சொல்றேன், அப்புறம் எப்படி காசு இல்லாம நான் எங்கேயா தூக்கிட்டு தான் வரணும். ஒரு ஒரு சரக்கு பாட்டில் வாங்கினா கூட போய் எங்கேயாவது பார்ல போய் பிச்சை எடுத்து ஏமாத்தி அவனையாவது தான் வாங்கிட்டு வரானுங்க. நான் அவரு, நான் இவரு, ரெண்டு பாட்டில் எடுத்து வாங்க. ஏ அண்ணன் யாரு தெரியுமா, ரைட் ஹேண்ட்ல தான் எல்லாமே பண்ணுவேன். ஏமா வந்தாலும் சரி, எப்படி புடுத்தோம் புடுத்தோம் உன் கைய கால என்னைக்கு ஒருத்தன் உடைக்க போறான்னு தெரியல. அதனால சரி, நீ எங்க சேரப்புற, என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டான்ல பையனுக்கு 2 டீ வாங்கி கொடுத்தேன், அதுக்கு பாரு அதுதானா. ஐயோ
அவ்வளவுதான் முடிச்சிடும், என் ஜோடி முடிச்சிடும். இதுக்கு மேல உட்காந்தா இருடா சொல்றா நீ வேற சும்மாறா. ஏதோ இனோவாலாம் கொடுத்துருக்காங்க, ஏதோ மாசம் 40,000 ரூபாய் உனக்கு தராங்கன்னு கேள்விப்பட்டேன். போய் சேர்ந்துடுறா, நான் போய் சேர்த்து விடுவா. நம்ம மால் இருக்கா உள்ளக்கீழ் பாக்கத்துல போய் சேர்றேன்.